நண்பர்களே, இன்று மேதகு மாமனிதர் நம்முடைய அனைவர் மனதிலும் இடம் பிடித்த பெரியவர் திரு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை பற்றி சில வார்த்தைகள் உங்களிடம் பேச விரும்புகின்றேன். ஏனென்றால் நம்முடைய நாடு நாட்கள் ஆக ஆக எப்படிப்பட்ட மனிதரையும் மறந்துவிடும், அதை நினைவூட்ட வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு இதனை குறிப்பிடுகின்றேன். இஃப் யூ வுட் நாட் பி ஃபர்காட்டன் ஆஸ் சூன் அஸ் யூ ஆர் டெட் அண்ட் ராட்டன், எய்தர் யூ ரைட் திங்ஸ் ஒர்த் ரீடிங் ஆர் டூ திங்ஸ் ஒர்த் த ரைட்டிங் என்று ராபின் சர்மா அழகாக குறிப்பிடுவான். இதற்கு உதாரணமாக வாழ்ந்து காட்டியவர் திரு ஏபிஜே அவர்கள். இதை நான் குறிப்பிடுவதற்கு காரணம் உண்டு. இன்றைய தலைவர்களில் பல பேர் இந்த மண்ணை பற்றி நினைக்காமல் தன்னை பற்றியே நினைத்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்திலே, ஒரு மனிதர் தன்னை பற்றி நினைக்காமல் இறக்கும் வரை இந்த மண்ணை பற்றியே நினைத்தவர். தொண்டு செய்கின்ற களமாக பார்க்கப்பட்ட அரசியலை இன்றைய தலைவர்களில் பலர் வளம் கொளிக்கின்ற தொழிலாக மாற்றும்போது இந்தியாவை தன் உயிர் இருக்கும் வரை தொண்டு செய்கின்ற களமாகவே பார்த்தவர் திரு ஏபிஜே அவர்கள். அதோடு மட்டுமல்ல, நாற்காலியை கைப்பற்றவும் நாற்காலியை காப்பாற்றவுமே 24 மணி நேரமும் சிந்தித்து கொண்டிருக்கின்ற பல தலைவர்களுக்கு மத்தியிலே தன்னை தேடி வந்த நாற்காலியை சிறிது கூட பொருட்படுத்தாமல் அந்த நாற்காலிக்கு புகழ் சேர்த்தவர். கருப்பு பணத்திற்கும் சிவப்பு விளக்கிற்கும் அலைந்து கொண்டிருக்கின்ற அரசியல் தலைவர்கள் பல பேர் இருக்கின்ற இந்த நாட்டிலே, நாட்டினுடைய உயரிய பொறுப்பான ஜனாதிபதி பதவி கிடைத்த போது கூட துளி கூட எதற்கும் ஆசைப்படாமல் கடைசி வரை எளிமையாக வாழ்ந்து சாதித்து காட்டியவர். அடக்கம் அமரருள் வைக்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும் என்ற குரலுக்கு அவரே எடுத்துக்காட்டேன்பேன். அதே நேரத்திலே, அடக்கமுடையார் அறிவிலர் என்றெண்ணி கடக்க முயல வேண்டாம், மடைத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு என்பான். அப்படியும் வாழ்ந்து காட்டியவர். இளைஞர்களினுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக வாழ்ந்தவர். கனவு என்பது தூங்கும்போது வருவதல்ல, உன்னை தூங்க விடாமல் செய்வதே கனவு என்று கூறினார். அதோடு மட்டுமல்ல, ஒரு புத்தக திருவிழாவை அவர் தொடங்கி வைக்கும்போது அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரோடு நானும் இருந்தேன். குத்துவிளக்கு ஏற்றி வைத்துவிட்டு வந்து மேடையில் அமர்ந்தார். அவரிடம் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, ஒரு பெண் எழுந்து, வழக்கமாக கேள்வி கேட்பார்கள்லோ அவருடைய கூட்டத்திலே, இந்தியாவினுடைய மிகப்பெரிய பெருமை என்ன என்று கேட்டது. அடுத்த நொடி பதில் சொன்னார், பெண்ணே, இப்போது நான் ஏற்றி வைத்தேனே அந்த குத்து விளக்கு இந்துக்களினுடைய அடையாளம், அதை ஏற்றுவதற்கு நான் உபயோகப்படுத்திய மெழுகுவர்த்தி கிறிஸ்தவர்களுடைய அடையாளம், அதை ஏற்றி வைத்த நானோ ஒரு இஸ்லாமியன், இதுதான் இந்தியாவினுடைய மிகப்பெரிய பெருமை என்று கூறினார். கூறிவிட்டு தொடர்ந்தார், ஜாதி மத பேதமில்லை என்பதை எவ்வாறு மக்களுடைய குறிப்பாக இளைஞர்களுடைய மனதிலே பதிய வைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கோவிலிலே புறாக்கள் கூடு கட்டி வாழ்ந்து கொண்டிருந்தன. அந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் வந்தது. புறாக்கள் அத்துணையும் அந்த கோவிலை விட்டு புறப்பட்டு விட்டன. பக்கத்திலே இருந்த மசூதியிலே போய் சேர்ந்தன. அங்கிருக்கின்ற புறாக்கள் அத்துணையும் அந்த புறாக்களை வரவேற்றன. மசூதியிலே ரம்ஜானுக்காக வேலை ஆரம்பிக்கும்போது அந்த புறாக்கள் அங்கிருந்து பறந்து பக்கத்திலே இருந்த சர்ச்சுக்கு சென்றன. அங்கிருந்த புறாக்கள் அத்துணையும் அவற்றை வரவேற்றன. ஆனால் அப்போது ஜாதி கலவரம் ஏற்பட்டு கீழே மனிதர்கள் ஒருவரோடு ஒருவர் அடித்துக் கொள்வதை பார்த்துவிட்டு குஞ்சுப்புறா தாய்ப்புறாவை பார்த்து கேட்டது, நாம் முதலிலே கோயிலில் இருந்தோம், பிறகு மசூதிக்கு சென்றோம், பிறகு மசூதியிலிருந்து சர்ச்சுக்கு வந்தோம், எல்லா புறாக்களும் நம்மளை வரவேற்று நாம் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றோமே, ஆனால் இங்கு கோயிலில் இருப்பவர்களும் மசூதியில் இருப்பவர்களும் ஒருவரோடு ஒருவர் சண்டை போட்டு கொண்டிருக்கின்றார்களே, இதற்கு காரணம் என்ன? அப்போது அந்த புறா சொன்னதாம், நாம் அத்துணை பேரும்
கோவிலில் இருந்தாலும் மசூதியில் இருந்தாலும் சர்ச்சில் இருந்தாலும் அடிப்படையில் புறா என்பதை உணர்ந்திருக்கின்றோம். ஆனால் இந்த மனிதர்கள் அடிப்படையில் அவர்கள் மனிதர் என்பதை மறந்து கோவிலில் இருந்தால் இந்துக்களாகவும் மசூதியில் இருந்தால் முஸ்லீம்களாகவும் சர்ச்சில் இருந்தால் கிறிஸ்தவர்களாகவும் தன்னை எண்ணிக்கொள்கின்றார்கள். அதனால் ஏற்படுகின்ற கோளாறு இது என்று சொன்னதாம். அப்படியானால் பறவைகளிடமிருந்தாவது நாம் நம்முடைய மனிதத்துவத்தை கற்றுக்கொள்ள வேண்டாமா என்று கூறினார். எவ்வளவு பெரிய அருமையான உதாரணம் பாருங்கள். ஜாதி மதங்களை பாரோம், உயர் ஜென்மம் இத்தேசத்தில் எய்தினராயின் வேதியராயினும் ஒன்றே அல்ல வேறு குலத்தினராயினும் ஒன்றே என்றான் பாரதி. செப்பு மொழி 18 உடையாள் சிந்தை ஒன்றுடையாள் என்பான். எத்துணை மொழிகள் வேண்டுமானாலும் நம் நாட்டிலே இருக்கட்டும், எத்துணை மதங்கள் வேண்டுமானாலும் இருக்கட்டும், எல்லோரும் முதலிலே இந்தியர்கள் அல்லவா? ஒரு முறை அரசு முறை பயணமாக சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு போகும்போது அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு சென்று விட்டு அவர் அங்கே சென்றார். அங்கே இவர் என்ன செய்யப் போகின்றார் என்று எல்லோரும் ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். தானே பணத்தை கொடுத்து ஒரு தட்டை வாங்க சொன்னார். அங்கு இருந்த குருக்கள் என்ன நட்சத்திரத்தை சொல்லி இவர் அவர்கள் ஏதோ செய்வார்கள் அல்லவா பூஜை செய்வதைப் போல அதை செய்ய சொல்லப் போகிறார் என்று அத்துணை பேரும் பார்த்து கொண்டிருந்தார்கள். என்ன பெயரிலே நான் பூஜை செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டார். அத்துணை பேரும் ஆச்சரியப்படும்படியாக இந்தியா என்ற பெயரிலே அர்ச்சனை செய்யும்படி கூறினார். எவ்வளோ உயர்ந்த மனிதர் பாருங்கள். அந்த குருக்கள் சொன்னார், நான் 35 ஆண்டுகளாக இங்கே பணிபுரிகின்றேன், இதுவரை ஒருவர் கூட இந்தியா என்ற பெயரிலே அர்ச்சனை செய்ததில்லை, உண்மையிலேயே நீங்கள் பெரிய மனிதர் என்று வாழ்த்தினார். எப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணம் பாருங்கள். அவர் உயர்ந்த நிலைக்கு சென்றதற்கு காரணம் என்ன பாருங்கள். வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனையது உயர்வு என்பதற்கு இதைவிட உதாரணம் வேறு என்ன வேண்டும். அதனால் தானே அவர் ஜனாதிபதியாக இருந்து பரிணமித்தார். அவரிடம் சென்று கேட்டார்கள் ஒரு முறை, பிபிசி வேர்ல்டு இண்டியா மிக முக்கியமான மிக புத்திசாலியான மிக அறிவுள்ள ஒரு 7 பேரை தேர்ந்தெடுத்து ஒரே கேள்வியை கேட்டார்கள், யாருடைய பதில் அருமையாக இருக்கிறதோ அவர்களை பாராட்ட வேண்டும் என்பது அவர்களுடைய கணிப்பு. பிறந்த நாள் என்றால் என்ன என்று கேட்டார்கள். ஒவ்வொருவரும் அருமையான பதிலை சொன்னார்கள். நமது ஏபிஜே அவர்களிடம் வந்து கேட்கும்போது அந்த ஒரு நாள் மட்டும்தான் உன்னுடைய அழுகுரலை கேட்டு உன்னுடைய தாய் சிரித்த நாள் அதுதான் பிறந்த நாள் என்று கூறினார். மீதி உள்ள அத்துணை நாட்களும் பிள்ளை அழுதால் தாயும் அழுவாள். எவ்வளோ பெரிய அருமையான உதாரணம் பாருங்கள். இதைப்போல எத்துணை பேரால் சொல்ல முடியும் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அடுத்த பிறவி என்று ஒன்று இருந்தால் நீங்கள் எங்கே பிறக்க வேண்டும் என்பது ஒரு மாணவியினுடைய கேள்வி. வளர்ந்த இந்தியாவிலே இந்தியனாக பிறக்க வேண்டும் என்று கூறினார். 1998 ஆண்டு மே மாதம் பொக்ரானிலே அணுகுண்டு சோதனையை நடத்தி இந்தியாவை வல்லரசாக்கி காட்டினார். கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை தயாரித்து அமெரிக்காவையே அதிர்ந்து போக வைத்தார். அதோடு மட்டுமா, ஐரோப்பிய பாராளுமன்றத்திலே 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் கணியன் பூங்குன்றனார் எழுதிய ஒற்றை வரியான யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற அந்த வரியினை தமிழிலே படித்து 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் உலக சமாதானத்தை ஒற்றை வரியில் சொல்லியவன் எங்களுடைய தமிழன் என்று தமிழ்நாட்டினுடைய தமிழ் மொழியினுடைய இந்தியாவினுடைய பெருமையை அத்தனை பேருக்கும் உயர்த்து காட்டி ஒரே நாளிலே இந்தியாவினுடைய பெருமையை உலகறிய செய்தவர். எனக்கு தெரிந்த ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகின்றேன். அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே ஒரு முறை அவர் உரையாற்றி கொண்டிருக்கும்போது ஒரு பெண் எழுந்து, பெண்கள் விடுதலை பெற வேண்டுமென்றால் அதற்கு அடிப்படையான தேவை என்ன என்று கேட்டாள். அவருடைய பதில் எஜுகேஷன் என்று கூறி முடித்துவிட்டார். இது நடந்து 6 ஆண்டுகள் கழித்து திரு ஏபிஜே அவர்கள் இந்திய ஜனாதிபதியாக ஆகிவிட்டார். இது ஒரு புறம் இருக்கட்டும். ஒரு ஊரிலே, சிதம்பரத்திற்கு அருகில் உள்ள ஒரு ஊரிலே, ஒரு பெண் +2 படித்து கொண்டிருக்கின்ற ஒரு பெண் கல்லூரி படிப்பை தொடர வேண்டும் என்று விரும்புகின்றாள். அந்த பெண்ணினுடைய பெயர் ரஞ்சிதா என்று பெயர். பெயரை மாற்றி கூறுகின்றேன். அந்த பெண்ணை அந்த பெண்ணினுடைய தகப்பன் தாய் இறந்துவிட்டாள். இரண்டாம் தாரமாக
45 வயது மதிக்கத்தக்க ஒருவருக்கு திருமணம் செய்து வைப்பதற்கு முயற்சிகள் நடக்கிறது. அந்த பெண் எவ்வளவோ போராடி பார்க்கின்றாள், யாரும் கேட்டபாடில்லை. அந்த பெண்ணினுடைய வயது 16. அவள் மேஜர் அல்ல, ஆனாலும் இந்த தவறு தொடர்கிறது. இரவு பூராவும் யோசித்த அந்த பெண்ணுக்கு கிடைத்த ஒரே வாய்ப்பு 24 மணி நேரத்திலே சாதித்து காட்டினாள் அந்த பெண். நாமெல்லாம் சாதனையாளர் என்றால் கல்பனா சாவ்லாவையும் மற்றவர்களையும் கூறுவோம், உண்மைதான். ஆனால் காவல்துறை அதிகாரியாக என்னை கேட்டீர்களேயானால் அந்த பெண் ரஞ்சிதா தான் என்று கூறுவேன். ஏன் தெரியுமா? 24 மணி நேரத்திலே ஜனாதிபதி மாளிகையிலிருந்து சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிக்கு ஒரு அழைப்பு வருகிறது. ரஞ்சிதா என்ற ஒரு பெண், 18 வயது நிரம்பாதவள், படிப்பை தொடர விரும்புகின்றாள். 18 வயதிற்கு கீழே உள்ளவர்கள் திருமணம் செய்தால் அது குற்றம். சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரி அங்கு போய் அந்த திருமணத்தை நிறுத்த வேண்டும், அந்த பெண் தொடர்ந்து படிப்பதற்கு முடிந்த உதவிகளையும் ஆலோசனையும் வழங்க வேண்டும் என்பது ஜனாதிபதி மாளிகையிலிருந்து வந்த உத்தரவு. அந்த காவல்துறை அதிகாரி செல்கின்றார், அந்த சம்பவம் உண்மை என்று தெரிந்து கொள்கின்றார், சட்டத்தை எடுத்து கூறுகின்றார். அந்த பெண்ணினுடைய திருமணம் தடைபடுகின்றது. திருமணம் என்றால் விரும்பாத திருமணம். அந்த பெண் தன்னுடைய படிப்பை தொடர்கிறாள். இப்போது அதே அண்ணாமலை யூனிவர்சிட்டியிலே அந்த பெண் பேராசிரியராக பணிபுரிகிறாள் என்றால், ஒவ்வொரு பெண்ணும், ஒவ்வொரு மாணவனும், ஒவ்வொரு மாணவியும், ஒவ்வொரு இளைஞனும் அப்துல் கலாம் அவர்களை தன்னுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக பார்த்தார்கள் என்றால் இதில் இருவேறு கருத்துக்கு இடமுண்டா சிந்தித்து பாருங்கள். பிறப்பு என்பது ஒரு சம்பவமாக இருக்கலாம், இறப்பு என்பது ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று கூறினார். இதுபோல எத்தனையோ சொல்லலாம். அப்படிப்பட்ட மாமனிதரை, அவருக்கு நாம் ஏதேனும் நல்லது செய்ய வேண்டும் என்று விரும்பினால், அவர் நினைத்த இந்தியாவை 2020 ஆண்டுக்குள் இந்தியாவை வல்லரசாக நாம் ஆக்கி காட்ட வேண்டும். அந்த முயற்சியிலே எந்த தடையும் வராமல் இருக்க வேண்டுமென்றால் நாம் ஒவ்வொருவரும் அவர் கூறிய கருத்துக்களை உணர்ந்து அவர் சொற்படி நடந்தோமேயானால் நிச்சயமாக இந்தியா வளம் பெறும் என்பதில் இருவேறு கருத்துக்கு இடமில்லை. நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் சந்திப்போம்.